சொல்லுது மதர் ஸ்டோரி. இந்த வீடியோல தண்ணி குடிக்கும் போது டபரா சட்டை புடிக்கிட்டு போற நாயில இருந்து கஸ்டமர் கர்சர் நோத்தி ஏமிச்ச குறுகுல வந்து பூந்து எண்ணெய் பார் யோகம் வரணும்னு சொல்ற பூனை வரைக்கும் மேற்கொண்டு காவல கேலியில ஃபேமிலியோட மேல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பசிக்குதுன்னு கேட்டு வந்த நாய் கூட அம்மா உட்காந்து டான்ஸ் பண்ணனு பல விதமான பாக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் உங்க பசங்க வர டேஸ்ட் சரி வாங்க போலாமா. ஒரு ஒரு வாட்டி பாடும்போது பீட் டிராப் ஆகும்போது நான் ஒரு மூணு மூணு உலகத்தை தாண்டி போயிட்டு வருதுன்றேன். நாய் சும்மா கதுவோரமா பார்த்து கத்திக்கிட்டே இருக்கிறா. இவர் வந்து பாக்குறாரு யாரையும் காணும். மூணாவது வாட்டி கத்தனே இந்தா தூக்கி இங்க பாடுறா இங்க பாரு தெரியுதா எவனாச்சும் போறானா ரோடு ஃபுல்லா காலியா தானே இருக்குது. இன்னொரு வாட்டி கத்தனன் வையே போயிட்டு டிஎன்ஏ டெஸ்டே தேவையில்லன்றேன். அது அவர் பையன் தான். 10 பொருத்தமும் பக்கவா இருக்குது. சாப்பாட்டை அவர் கண்ணு மாடி காட்டி தூரம் வச்சோடனே பார்க்கணுமே. பேச தூரம் வாங்கிக்கிறோம் தட்டில் வாங்கிடு தயிர்ல வாங்கிடு தட்டில் வாங்கிடு தட்டில் வாங்கிடு. என்ன ரோடு இதுன்னா நான் நாலு நாள் ரோடு நல்லா இருக்குதுன்னு நான் இன்னொரு நாள் வந்தா நாலு காலம் நாலு பக்கம் போதுன்றேன். ஆகமா இருக்குது இருக்குது மிச்சம் இது தண்ணிலாம் குடிச்சுக்கிட்டு இருந்தா பக்கத்துல வந்து ஹை குடிச்சு முஷ்டல்ல குடிச்சு முஷ்டல்ல குடிச்சு முஷ்ட இருறா சரி குடிச்சு முடிச்சது போதும் இங்க கொடு பாட்டில் எனக்கு எங்களுக்கு தண்ணியில கண்டமில்ல எங்களுக்கும் ஜாதி மதம் ரெண்டும் இல்ல. நீங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டில் நடக்கிற நாயெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டணும் பர்மிஷன் கொடுக்க எல்லாரும் உங்க வீட்டில் இருக்கிற நாயை கூட்டணும் வந்தா வந்து இங்க மொத்த பேரும் தூங்கினுங்க. ஒரு காஸ்ட்லியான கார் முன்னாடி தன்னோட நாயை வச்சு ஒரு போட்டோ எடுக்கிறாரு. இதுல காஸ்ட்லியான கார் அதெல்லாம் அடுத்த பட்சம் இருக்கட்டும் அவன் நின்று அங்க போஸ்ட் கொடுக்குறான் பாத்தீங்களா. உங்களுக்கு கால் மேல கால் போட்டு சும்மா மாசா கொஞ்சம் படம் பார்த்துட்டு இருந்தா இவரு அடியில இருந்து வந்து டேய் வெட்டிப்பாயில சும்மா இந்த பொம்மை தூக்கிட்டு பங்கடாசு நீ எப்படி வளாறான்னு பாக்கறேன்டா பிச்சைக்கார பையன் ஒரு ஸ்பூன் சோறு தானே கேட் ஃபுட் எவ்வளோ ஆக போது வாங்கி வந்து போடுறான்னா உனக்கு கேம்ல ஸ்பான்சர் பண்றதுக்குலாம் காசு இருக்குதா. ஏண்டா குட்டி போண்டா சந்தில தான் நுழைவியா நீ என் பக்கத்துல வந்து பார்த்தலாம் ஏறாத உனக்கு. எக்ஸ்கியூஸ் மீ ஃபைவ் பஸ் வருமா அதை எங்களை பிரிச்சு விட்டு தான் கேப்பியா. அறிவில்ல உனக்கு என்ன வயசு ஆகுது பெருக்கி தானே வரேன் சோஃபால கால் நீட்டி தான் உட்காந்துருப்பேன் காலத்து கூட. ஏங்க இப்படி ஒரு பிள்ளைய போட்டு அவன் தான் குளிக்க முடியாது எவ்வளவு கஷ்டப்படுறான் இப்படிலாம் கஷ்டப்படுத்தே கூடாது. யாரு நானா ஐ லெஃப்ட் 5 மீட்டர் தள்ளு அங்க பாரு அவன தாயா போய் குளிக்கிறான். நிலவின் முதுகும் பெண்ணின் மனமோ என்றும் ரகசியம் தானோ. யாரா டேய் டேய் வீட்டுக்குள்ள எதோ திட்டு பையன் எடா டேய் வீட்டுல எதோ அமோனிஷமா சுத்துதுரா வீட்டை காலி பண்ணலாம் வா. டேய் டேய் எப்படி வந்தா எலி எங்க போய்கிட்டு இருந்து வீடியோவை ட்ரேஸ் பண்ணி சரி போயிட்டு கொஞ்சோண்டு சாப்பாடு போலாம் தாங்க போனேன் அவனை திடீர்னு நான் பயம் முடிச்சிடும் சொல்லிட்டு தோத்தி தோத்தி உதைக்கிறான். சார் அவரை பார்த்தா ஆளை பார்த்தா சாதா பூனையா தெரியல பிறக்கும் போதே பிரெயின்ல பேட்மேன் சிப்ப சொறி எடுத்துட்டு வந்துக்கிறாரு அவரு. அட பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. வெளியே போனா ஏதோ குச்சி பிளாஸ்டிக் டப்பா வந்துட்டு வந்தாரா இப்படி சந்தன மரம் காட்டு மரத்தெல்லாம் தூக்கிட்டு இருந்தா என்ன கவர்மெண்ட்ல புடிச்சுமே உள்ள வச்சிருவாங்க. அது என்ன அது பண்ணி நீ கயிறு போட்டு துணி போட்டுலாம் பிடிக்க மாட்டியா பண்ணி பார்த்தோன்னே பாய்ச்சி தான் பிடிப்பியா நீ ராஸ்கல் வந்தான் வையே.
டேய் நான் புலிடா அலை நான் வேற ரகம் பார்த்து சாரே சார் அவர் சைஸ் எல்லாம் பார்க்காதீங்க சார் ஏதோ அவரோட முடிஞ்ச மூமெண்ட போறாரா இல்லையா அதை பாருங்க மைனர் வெட்டி கட்டி மச்சி நீ மனசெல்லாம் அம்பு விட்டான் பல்லாட பறந்தானே சொன்னேன் இங்க உட்காந்து படம் பார்த்துங்கிறேன் நீ போவான் காட்டு பக்கம் வரணும் புரியுதா வந்து விளையாடுறா இல்ல இன்னொரு ரவுண்டு வருவான் நான் வாழ்நாளே ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட வளர்க்குற பூனையை தூக்கின அந்த பீச் மண்ணில் விட அவரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா வெளியே அனுப்பும் போது நீ ப்ரௌன் கலரில் போனடா எனக்கு தே நீ என் வீட்டு நான் போடுறா எப்படா போன நீ போகும்போது குளிக்க வச்சு தானே அமிச்சேன் ஆமாம் நானும் குளிப்பாட்டு தான் கூப்பிட்டு வந்தேன் பாரே வகுந்துருவேன் மரியாதை போயிட்டு அனுவார் சொல்லு எவனே ஹலோ அசோகே எங்கடா இருக்குதா திரும்ப மாட்டேன்டா சார் பாப்கார்ன் எடுத்து போய் பெட்ஷீட் பக்கத்துல வச்சேன் பெட்ஷீட் பாப்கார்ன் சாப்பிடுதுங்க என் கண்ணால் யோ பாரு நீ சொல்றத கேக்குறோன்றதுக்காக நீ என்ன வேணா சொல்லலாம் கிடையாது நான் சொல்றேன் நான் ப்ரூஃப் இல்லாம பேசணும் நானு நீங்களே பாருங்க ஹாய் கூப்ப போறீங்களா ஒன் வருஷம் ஒன்று வச்சுக்கலாமா வா 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 நீ ஏறி ஐயோ விடு 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 இப்போ வேணாம் இப்போ இல்லை விடு ரிலீஸ் ஓகேவா இப்போ வா வச்சுக்கலாமா ரெடி ஜூ என்ன பண்ணுறேன் இல்லை ஷூ நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது என்ன அடிதாசம் பைக்கா ஐயோ நான் சோகமாக வந்து நின்று வந்து உங்க கூட டான்ஸ் ஆடுறதுக்கு இல்லம்மா எனக்கு வயிறுல கட கட கடந்த இது சத்தம் கேட்குது சோறு போகிறதுக்கு வந்து நின்று டான்ஸ் ஆடுங்கிறேன் என்னடா மாட்டிக்கிட்டு இருக்க கஷ்டப்பட்டு இருக்க வந்து ஹெல்ப் பண்ண ஏ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அங்கே நாயை பிடிச்சி லைனாக குளிப்பாட்டு வச்சுங்கிறானுங்க அதனால ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கா நீ அப்படியே கம்முன்னு மட்டும் போ அதான் நீ செய்யற பெரிய உதவி அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்து அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா நிறுத்து அவனை ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறாங்களாம் தெரியல ஆனா அவங்க போற இடம் நாய்க்கு பிடிச்ச இடம் மட்டும் கண்டிப்பா தெரியுது எப்படி சொல்ற அவர் தான் வானதுக்கு மூவியும் குதிக்கிறாரு உன்னை பார்த்த சோறுல என் அப்பன் பேச்சும் ஏறல வரும்போது உள்ள அமைதியா வரையாடா எப்ப பார்த்தாலும் குடுகுடுப்புக்காரர் மோனார்ஸ்னு வர மாதிரியே தட்டின்னு வர உன் வீட்டு மோட்டர் தண்ணியை லைட்டா டேஸ்ட் பார்க்க வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிட்டாடி கூட்டுக்குள்ளப்பட்டோன் மொட்டை போன வாட்டி முடி வெட்ட வந்ததுக்கு ஒன் சைடு கட்டிங் போட சொன்னா மொட்டை கட்டிங்க போட்டு அனுப்பிச்சிட்ட இந்த வாட்டி நீ ஒழுங்கா வெட்டல சேர்ல கை வச்சா லைட்டா மேல இருக்க போன போட்டு பொலிர் நடிக்க நான் யாரு தெரியுமா ஏன்னா நைட்டு 10 மணிக்கு மேல இவெல்லாம் ப்ரே பண்ணிட்டு போடுறான் எப்படி இதெல்லாம் சொல்லி தெரியும் அவனுக்கு ஏன்னா மூஞ்சி இது 10 பைசா சம்பாதிக்க முடியாது தூக்கி தூரம் போடுங்க என்னடா மூஞ்சி இது
இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அடுத்து பக்கத்துல இருக்க பால கீழே விழுந்த பால எடுக்கிறதுக்கு அவன் 10 நிமிஷமா கத்து கத்துன்னு கத்துறான். சார் எல்லாரும் அமைதியா இருங்க, வெர்ஷன் 8 இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது, அந்த ஒரு 2 business days குள்ள ஸ்டார்ட் ஆயிருங்க. குட்டி பண்ணி நாய் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா பண்ண சும்மா மாசா சரிக்கிட்டு வந்து அப்புறம் என்ன பண்ணுன்றத மறந்துட்டாங்க. நான் எப்பயுமே காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன். அந்த நாளை நான் ஆரம்பிக்கும் போது என் கையில் 10 ரூபாய் கூட இருக்காது. அந்த 10 ரூபாய் இல்லாத வச்சு தான் நான் அந்த நாளை ஆரம்பிப்பேன். டேய் என்னடா நாய்களை டவுசர் மாட்டி டாக்குமெண்ட்ரி பண்ணுறீங்க? செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் என் கண்ட்ரோலுக்கு வந்தது. சார் ஒரு நாய் இன்னமும் நல்லா தான் இருக்குது சார், நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இவங்க நசுங்கி போன மாதிரி தான் இருக்குது, ஆனால் பக்கத்தில் இருக்குது அதோட மோசமாக இருக்குது. ஓடி வந்து ரிங்களை ஏறி குதிரான்னா பக்கத்தில் வந்துட்டு A+B ஹோல் ஸ்கொயரு 2+2 18 18 3 24 ஓகே நீ சொன்னது எதுவுமே கரெக்டாக இல்லையே, வாழ்க்கை கரெக்டாக இருக்குதா? சரி விடு விடு குதி குதி போ குதி, எதுக்கு பழத எடுக்கிற? ஏண்டா என் சிரிப்பை யார் யாரோ கலாச்சி பார்த்துருக்கேன்டா, சிரிச்சுக்கிட்டு இருக்க அவன் கூட பேசுற நினைச்சு அவன் என் கூட கம்யூனிகேட் பண்ணுங்கிறான். எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவரை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சார்? நீங்களே கேளுங்க, கண்ணு தெரியாத நாய்க்கு கண்ணு தெரிய வைக்கிறதுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாரு. சரி இந்த காலத்துல மனுஷங்களுக்கே உதவி செய்ய மாட்டாங்க, நாய்க்கு செய்யறாரு. சரி நல்லா இருப்பீங்க என்ன ஸ்டிக்கர் போட்டு விட்டு விட்டு வேடிக்கை பாக்கலாம் சார். ஏயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிட்டே இருக்க இவர் குறுக்குல போய் சமாதானம் படுத்த அவங்க திடீர்னு சண்டையை ஹெவியா போட ஆரம்பிச்சோன்னே. சரி ரைட் நான் கிளம்புறேன், எவ்வளவு வந்து என் வந்தவளை முடிச்சு பா. எப்பயுமே பொறுமையா போனும் புரியுதா? எடுத்து வை, 1 போட்டா மேல போட்டா. ஹை இருடா எங்க போக போற? ஒரு ஒரு அடி எடுத்து வை, 2 போட்டா 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 பர்றா. என்னைக்காச்சு நானே திருந்தி எக்ஸசைஸ் யோகான்னு பண்ண வரேன்டா, போட்டு 16 வாட்டி பாலால 2 வாட்டி பேட்டதுன்னு வந்து உதைக்கிறான்டா அவன். சார் இப்படி திடு திப்புன்னு அவங்க ஏரியாலே போயிட்டு அவங்க லாங்குவேஜ்ல அவரையே திட்டினா கோவம் வருமா இல்லையா? ரக்கணும் அவரும் சேர்ந்த ஏதோ ஒரு படத்தை சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ரக்கணும் செட்டு ஸ்மூத்தா டர்ன் பண்ணி நல்லா இல்ல கேவலமா இருக்குது மாத்து. இன்னைக்கு அந்த திருட்டு போன கையும் கழுமா மாட்டுச்சுரா, அப்படியே ஃபாலோ பண்ணே போ. எங்க இந்த காம்பார் புரியாவன